அன்பு தமிழ் நெஞ்சங்களே, அரவிந்தர் அன்னை அருள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இப்படி நல்லா இருக்கீங்களா? இந்த காணொலியில் இந்திய கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியின் தந்தையான டிசிஎஸ் நிறுவனத்தின் நிறுவனர் எஃப்சி கோலி காலமானார். அவருக்கு வயது 96. அதை பற்றி தான் காணொலி. இந்த காணொலியை முழுமையாக பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க காணொலிக்கு உள்ளே போவோம். இந்திய கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியின் தந்தையான டிசிஎஸ் நிறுவனத்தின் நிறுவனர் எஃப்சி கோலி காலமானார். அவருக்கு வயது 96. அவருடைய முழு பெயர் ஃபக்கீர் சந்த் கோலி. சுருக்கமாக அவரை அன்பாக எஃப்சி கோலி என்று அழைத்தார்கள். டாடா குழுமத்தின் மென்பொருள் நிறுவனமான டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் இந்த நிறுவனத்தை நிறுவியவர் எஃப்சி கோலி. டிசிஎஸ் நிறுவனத்தை உலகளவில் மிகப்பெரிய மென்பொருள் நிறுவனமாக உயர்த்தியவர் இவரே. டாடா சன்ஸ் லிமிடெட் நிறுவன ஃபோர்டு இயக்குநராக இருந்த கோலி டாடா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், டாடா யூனிசஸ் லிமிடெட், டாடா எலக்ட்ரிக் கம்பெனி, டாடா ஹனிவெல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் போர்டு இயக்குநராகவும் இருந்தவர். டாடா குழுமத்தின் பிரபல முகமாக இருந்தவர் எஃப்சி கோலி. 1924 பிறந்து ஐடி துறையில் சாதித்த எஃப்சி கோலி இந்திய ஐடி இண்டஸ்ட்ரியின் தந்தை என்கின்ற அளவிற்கு திறமையாலும் உழைப்பாலும் உயர்ந்தவர். இவர் பல புத்தகங்களை ஐடி துறைக்காக எழுதியுள்ளார். பல ஆய்வுக் கட்டுரைகளையும் சமர்ப்பித்துள்ளார். வயது முதிர்வால் இன்று உயிரிழந்தார். அவருக்கு வயது 96.